லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடிநீர் கழிப்பிடம் போன்ற எந்த வசதியும் இல்லாமல் பொதுமக்கள் இன்னலுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இந்த நிலையில் சுகாதாரமே இல்லாமல் வட்டாட்சியர் அலுவலகம் குப்பையும் கூளமுமாக காட்சியளிப்பதோடு மது பாட்டில்களும் கிடப்பது அதிர்ச்சியாய் உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம், மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருவள்ளூர் மாவட்ட தலைநகரமான திருவள்ளூரில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 9 வருவாய் கிராமங்களும் 150க்கும் மேற்பட்ட சிறு கிராம மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளான ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், வாரிசு, பட்டா, சிட்டா, அடங்கல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். தினமும் தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு கழிப்பிட வசதி இல்லாமல் திறந்த வெளியிலேயே போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. குடிக்க சுத்தமான குடிநீர் இல்லாமலும் இருப்பதால் காசு கொடுத்து பாட்டில்களில் விற்கப்படும் தண்ணீரை வாங்கி குடிக்கும் நிலைமைக்கு ஏழை மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் வட்டாட்சியர் அலுவலகத்தை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான மது பாட்டில்கள் நிறைந்து காணப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் வட்டாட்சியர் அலுவலகமா அல்லது மதுபான பாரா என்ற கேள்வியும் தற்பொழுது பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. அதுபோல் வட்டாட்சியர் அலுவலகத்தின் நுழைவாயிலில் கழிவுநீர் கால்வாய்களின் மேல் அமைக்கப்பட்டுள்ள காங்கிரீட் பூச்சுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் தெரியாமல் குழந்தைகள் தவறி விழும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் பயன்பாட்டில் இல்லாத அரசு வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மழைக்காலங்களில் தேங்கி நிற்கும் நீரில் டெங்கு கொசு உற்பத்தியாகும் சூழல் ஏற்பட்டு நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களும் மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் வட்டாட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள், பொதுமக்களுக்காக அரசாங்கம் என்பதை உணர்ந்து வட்டாட்சியரும் அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. பிரபு. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.